எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். மலைக்கோட்டையில் ஒரு கச்சேரி, ஒரு கோயில் உற்சவத்தில் ஒரு நாகஸ்வர கச்சேரி ஏற்பாடாயிருக்கு. அது உள்ளூர் நாயனக்காரர் தான் நாகஸ்வரம் வாசிக்கிறாரு. வெளியூர்லேருந்து ஒரு பெரிய தவில் வித்வான ஸ்பெஷல் தவிலாக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம நாயனக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தவில்காரர் வந்து ஒரு அல்லாரிப்பு வாசித்து விட்டோடனே கம்பீர நாட்டையில் ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு மிஸ்ர திருப்பிட மாதிரி ஒரு தாளத்தில் ஒரு மல்லாரியை எடுத்து அதை நிர்ணயம் பண்ணி ஒரு நாலு கலை ரெண்டு கலைன்னு போட்டு திசுரம் சத்துசுரம் கண்டோன்னு போட்டு பிரித்து மேயறாரு. சுனாதம்னா சுனாதம் அவ்வளோ பிரமாதமாக போயின்னு இருக்கு. இந்த வெளியூர்லேருந்து வந்த தவில்காரரை யாருமே கண்டுக்கலை. அவருக்கு ஒரே கடுப்பு, என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், நம்ம ஸ்பெஷல் தவில், இவன் உள்ளூர்காரன், இவனுக்கே ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்களே, நம்மளை யாரும் கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி அவருடைய கடுப்பு எள்ளும் கொள்ளும் அவர் மூஞ்சில் வெடிக்கும் போது அதோடய வெளிப்பாடாக அங்கே தாளம் போடுற அந்த பையனை பார்த்து, என்னடா தாளம் போடுற அப்படிங்கிறார். அந்த பையனுக்கு என்ன நடக்குதுனே புரியல. ஆமாம், ஒரு செட்டு வச்சுருக்காங்க, அதில் ஒழுங்காக தாளம் போடக்கூட ஆள் இல்லை, இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தவில் ஒரு கேடா அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பையன் பார்க்குறான், ஒரு சின்ன பையன், அவங்க அண்ணா தான் வந்து அங்கே நாகஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த அண்ணா வந்து பரவாயில்லடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கண்ணை காட்டினோடனே பேசாமல் அவன் விட்டுறான். அன்றைக்கி சாயங்காலம் அவன் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மாகிட்ட சொல்கிறான், இனிமே நான் நாகஸ்வரத்தை தொடப்போகிறதில்ல, வாசிச்சா தவில் தான் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வருஷம் கோடையீடி அங்கப்ப தவில்காரர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் சாதகம்னா அசுர சாதகம், ஒரு வருஷம் கழித்து ஒரு கச்சேரி நடக்குது. அந்த கச்சேரியில் முன்னாடி வாசித்த அதே தவில்காரர் வந்து வாசிக்கிறாரு. நல்ல கச்சேரி போயிட்டுருக்கு, ஒரு தனியாவர்தனம் வாசிக்க வேண்டிய ஸ்டேஜ். அவர் உற்சாகமாக ஒரு சொல்ல போடலான்னு அவர் குச்சியை எடுக்கிறாரு. ஒரு சொல்ல போட வரும்போது அவர் என்ன சொல்லு நினச்சாரோ அதே சொல்லு வேற ஒரு தவிலில் கேட்குது. என்னடான்னு பார்த்தா இந்த சின்ன பையன் அந்த தவிலை வச்சுக்கிட்டு அதே சொல்ல வாசித்து அடுத்த 6 நிமிஷத்துக்கு பூரி பறக்கிற மாதிரி ஒரு தனியாவர்தனத்தை வாசிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரி ஒரு கதை, இதுக்கு வந்து இதுக்கு வேலிடேஷன் என்ன, இது யார் சொன்னாங்க, இது எங்கே பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வரலாற்று பூர்வமான ஒரு சான்றுகள் என்கிட்ட இல்லை. ஆனால் இது செவி வழியாக வர ஒரு அற்புதமான ஒரு கதை, இதை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கதையில் வர ஹீரோ அவர் யாருன்னா, அவர் தான் இழுப்பூர் பஞ்சாபி கேசப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற இழுப்பூர் பஞ்சாபி. இன்னைக்கு அந்த இழுப்பூர் பஞ்சாமியோடைய நினைவு தினம். பன்முக ஆளுமையாக இருந்திருக்கார் அவர், ஒரு பாடகர், அஃப்கோர்ஸ் தவில் வாசிச்சிருக்கார், கஞ்சிரா வாசிச்சிருக்கார். இப்படி பன்முக ஆளுமையாக இருந்த ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீத வித்வான். 29 வயசு தாங்க இருந்திருக்கார். இருந்தாலும் அவர் பெயர் சங்கீத வரலாற்றில் என்றைக்கும் நிலச்சி நிற்கிற மாதிரியான பல சாதனைகளை நிகழ்த்தி சென்ற இழுப்பூர் பஞ்சாமி அவர்களுடைய நினைவு தினத்தில் இந்த செவி விழி செய்தியாக எனக்கு கிடைச்ச கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.